இதுக்கப்புறம் என்னால ஆக போகுது தெரியுமா? வெல்கம் பிரபாகரன், வெல்கம். எந்த அடையாளத்து மாத்த இதெல்லாம் பண்ணுமோ இப்ப அந்த அடையாளம் அங்கேயும் வந்து நிற்கும். வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, லேபிள்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் வந்துருக்கு. இப்போ சிமிலரா நிறைய வெப்சீரிஸ் தான் நம்ம டிகோட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வெப்சீரிஸ்லாம் நம்ம நிறைய மெசேஜ் கடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, மேட்டர் போகும். இந்த லேபிள் அப்படின்ற கூட வெப்சீரிஸ் வந்து கொஞ்சம் இந்த சென்னை சர்க்கிள் நடக்கிற மாதிரி, இந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, கெத்தாயி ரவுடி ஆயி நான் பெரிய ஆள்ற அப்படின்னு சொல்லி, ஐயோ இந்த கூமுட்ட குதிரைய, இந்த டான் ஆகிறது தான் இந்த கதைக்காரங்க. ஸோ இந்த லேபிள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அதாவது லேபிள் சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே முக்கியமான கண்டென்ட் மட்டும் தான் எடுப்போம். ஸோ அது மாதிரி இந்த எபிசோட் 5 தான் மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜட்ஜ் எக்ஸாம் உங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இவர் என்ன மாதிரி பிரச்சனைகளை தான் சந்திச்சு மேலே வந்திருப்பாருன்னு. ஓகே, இதெல்லாம் பேசலாம். இவர் வந்து சின்ன வயசில் ஒரு சின்ன கேஸில் மாட்டிப்பார், தெரியாமல் மாட்டிப்பார். அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து இந்த ஏரியாவிலேருந்து இருந்து வரவங்களாம் எல்லாருமே கெட்டவும் கிடையாது, நாங்களும் நல்லா படித்து மேலே வருவோம் அப்படின்றத காட்டுற சாதிச்சு காட்டுறேன் அப்படின்றதுக்காக இவர் ஒரு ஜட்ஜாக மாறணுன்றது அவரோட நோக்கம். இப்போ லாயராக இருக்காரு, இப்போ ஜட்ஜ் எக்ஸாம் எழுதியிருக்காரு. அந்த சின்ன கேஸ், சின்ன வயசில் தெரியாமல் மாட்டின கேஸை வச்சு தான் இப்போ இங்கே இவரை கட்டம் கட்டுறாங்க. ஏன்னா நல்லவங்க தானே பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி அவருக்கு இங்கே பிரச்சனை வருது. ஏதோ கம்ப்ளைண்ட் வந்துச்சா மே பார் கவுன்சில்ல? கொலை, சரண்டர், ஜுவைனல் ஓமன், என்ன நம்ம சொல்றாங்க? ஒரு கோல் கீப்பர் இருப்பான், அவங்க எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருப்பாங்க, சும்மா ஓரமா நின்று இருப்பாரு. இந்த கொலை நடக்கிறப்ப ஓடாம எல்லாரும் ஓடி போயிருவாங்க, இவர் மட்டும் வேடிக்கை பார்த்துருப்பாரு. வேடிக்கை பார்த்து தூக்கிட்டு போய் கேஸ் போட்டுருவாங்க. ஸோ இதான் மேட்ரு. ஸோ அங்க என்ன ஆகும்னா, நான் சும்மா தான் இருந்தேன், பண்ணது வந்து அந்த கோல் கீப்பர் தான், நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோல் கீப்பர் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து சரண்டர் ஆயிருப்பாப்ல, இவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த கேஸ்ல தான் இவர் தூக்க வராங்க. இப்போ அந்த கோல் கீப்பரை இப்போ அவர் கொண்டிருக்காருன்ற மாதிரி மெசேஜ் வருது. இங்க யாரை கொண்டிருப்பாங்க? பாதாளம், நோட் பண்ணுங்க, பாதாளம்ன்ற கூட ஒரு ரவுடி, பெரிய ரவுடியா இருப்பாப்ல அவரு. அவர் தான் அவங்க கொண்டிருப்பாங்க. அதாவது இவர் கஸ்டடியில இருந்த ரெண்டு பசங்க, படிச்சு நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சு வந்த பசங்களை இந்த லேபிள்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை கழுவி கூட்டிட்டு போயிருவாங்க. இங்க இங்கேயே நான் பார்த்திருக்கேன், பசங்க வந்து கெத்தா தெரியுறது, ஜாமானத்துக்குள்ளே சொல்லுறது, இதெல்லாம் ஒரு கெத்து நினைச்சு சுத்திட்டு இருப்பாங்க. நானும் பார்த்திருக்கேன், என் வயசுல பசங்க நானும் பார்த்திருக்கேன். அந்த கேட்டகரி தான், எல்லா ஊர்லயும் எல்லா மாநிலத்திலயும் எல்லா ஏரியாவுக்குள்ளயும் இந்த மாதிரி ஒரு பசங்க கூட்டம் இருக்கு. கெத்தாகணும், நாங்கள் தான் பெரிய ஆள், டானு அப்படிலாம் சொல்லிட்டு தெரியுற ஆட்கள் இருப்பாங்க. அந்த ரெண்டு பசங்களை இவர் திருத்தி நல்லபடியாக கொண்டு போகலான்னு நினைப்பாரு. அந்த பசங்க தான் இந்த பாதாளத்தை போட்டிருப்பாங்க. இப்போ எங்க கனெக்ட் பண்றாங்கன்னா, நீ வந்து அந்த பசங்களை வச்சு அந்த பாதாளத்தை போட்டிருக்க. ஏன்னா நீ ஜட்ஜ் ஆகணும்னா இந்த பையன் வந்து சாட்சி சொன்னாதான் நடக்க முடியும். அவன் சொல்ல மாட்டான், நீ தான் தப்பு பண்ண, நீ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பையனை நீ போட்டிருக்க, அதாவது பாதாளத்தை போட்டிருக்கன்னு சொல்ல வராங்க. அந்த கோல் கீப்பர் வந்து சாட்சி சொன்னாதான் நீங்க ஜட்ஜாவே ஆக முடியுமாமே? வேணும் உங்களுக்கு உண்மையை சொல்லிடக்கூடாதுதான் போட்டீங்களா பாதாளத்தை? இங்க வரக்கூடிய பேர்கள்லாம் கவனிங்களேன், அந்த கோல் கீப்பரோட பேர் வந்து சின்ன வயசுல அந்த மர்டர் பண்ண 5 பேர்ல நீங்களும் ஒருத்தர். உங்களை வெளில கொண்டு வரதுக்காக காசை வாங்கினு உள்ள போனவன் தான் கோல் கீப்பர் நாகேந்திரன். அந்த கோல் கீப்பரோட பேர் வந்து நாகேந்திரன். அவருக்கு அடுத்து கொடுக்கப்பட பட்டம், அதாவது அவருக்கு பெரிய டானா மாறினப்பறம் அவருக்கு கொடுக்கப்படுற பட்டம் என்னன்னா பாதாளம். நாகேந்திரன் பாதாளம், நாகர்கள் பாதாள உலகம். புரியுதா விஷயம்? புரியும் நினைக்கிறேன். அந்த நாகேந்திரன் தான் பாதாளங்கிற உண்மையை எப்படியோ இன்ஸ்பெக்டர் முத்துவேல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு, இந்த விஷயத்த நீங்க உங்களுடைய ஆட்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அவனை போட்டாதான் நீங்க ஜட்ஜ் ஆக முடியும்ன்றக்காக நீங்க இந்த வேலையை பார்த்திருக்கீங்கன்னு சொல்லி கனெக்ட் பண்ணி விட்டாப்ல. எங்க அவன் உண்மையை சொன்னா உங்களால ஜட்ஜ் ஆகவே முடியாதுன்ற பயத்துல ஏற்கனவே நீங்க காப்பாத்தி வச்சிருக்கிற வீரா குமார்னு ரெண்டு பேரை வச்சு இவர் நல்ல நோக்கத்துக்காக அந்த பசங்க லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்றக்காக கேஸ்ல இல்லாம தப்பிக்க விட்டுருப்பாப்ல. இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, அதுக்காக தான் நீங்க பாதுகாக்கத்தை வச்சு பாதாளத்தை போட்டிருக்க. வீரா குமார் நேம் நோட் பண்ணுங்க. வீரான்றது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய இடத்துல வீரான்ற பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய படத்தில். அதே மாதிரி குமார் உங்களுக்கு தெரியும், வீரா குமார் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இவர் சொல்லக்கூடிய அடுத்த விஷயங்களை கவனிங்க, அதான் இதோட கனெக்ட் பண்ணோம். பாதாளத்தை போட்டிருக்கீங்க, ஸோ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி இது லேபிளுக்காக பண்ண கொலை இல்லை, நீங்க லேபிள் ஆகணுன்றதுக்காக பண்ணது. இதை எப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, இது லேபிளுக்காக பண்ண கொலை கிடையாது, நீங்க லேபிள் ஆகிறதுக்காக அதை பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல ஆளுமைக்காக இருக்கிறது நாகர்கள் வச்சுக்கோங்களேன், அந்த நாகர்களை போடுறதுக்கு காரணம் நீங்க இந்த பூமியை ஆள்றதுக்காக தான் இந்த நாகர்களை போட பாக்குறீங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. கிட்டத்தட்ட இது உண்மையா இருந்தாலும் விஷயம் வேறு, அதை அப்புறம் பேசலாம். உங்களுக்கே நல்லா தெரியும், போட்டவனை விட போட சொன்னவன் தான் தண்டனை அதிகம். அதான் உங்களை ஏவனா சேர்த்து மறுபடியும் விசாரணை ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது கொன்னவனை விட கொல்ல சொன்னவனுக்கு தான் தண்டனை அதிகம்ன்றது ஜட்ஜு அதெல்லாம் தெரியுமில்ல, படிச்சவனுக்கு சட்டம் படிச்சவனு தெரியுமில்ல, அதான் உங்களுக்கே தெரியும் இந்த மேட்டர். அதனால உங்களை ஏ ஒன்னா சேர்த்துட்டோம் இதெல்லாம் சொல்லுவாங்க.
கேஸ்லாம் மாட்டினாங்கன்னா அந்த A1 சொல்லுவாங்க, அதான் அக்யூஸ்ட் நம்பர் ஒன்று. இவரால் தான் இந்த அக்யூஸ்டாக இந்த பிரச்சனையே நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரை A1 தூக்கி விசாரிக்க கூட்டி போகிறாரு. அதுதான் இப்போ வந்திருக்காரு. நல்ல விஷயத்தெல்லாம் நேரில் தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க, அதை அப்படியே சொல்லிட்டு உங்களை கூட்டு போகலான்னு வந்து. ஸோ அவரை கூட்டி போகிறதுக்காக தான் அவர் வந்திருக்காருன்னு சொல்லுவார். கூட்டி போவாங்க, அவர் வண்டியில் ஏறி உட்காந்துருவார். இதோட இந்த சீசன் முடியுது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், season 1 episode 5 இதோட முடியுது. இங்கே விஷயம் என்னன்னா, கடைசிக்கு வரக்கூடிய டைலாக் கவனிங்களேன், பாதாளத்தோட ஆட்கள் உங்களை செதில் செதிலா செதுக்கிடுவாங்க. என்ன சொல்ல வரையும் புரியுது அவங்களுக்கு, நாகரோட ஆட்கள் உங்களை முடிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. இதுல இந்த ஒயிட் கலர் சட்டை போட்டுருக்க இந்த வக்கீல் யாருன்னா நம்மளுடைய கேரக்டரை குறிச்சுக்குவோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த இங்கே உட்காந்துருக்கிறது, அதாவது இந்த காக்கி சட்டை போட்டுருக்காருல, இது அவங்களுக்காக வேலை பார்க்குற ஏஜென்ட்ஸ்ல ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. பல ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. இந்த பாதாளத்தோட ஆட்கள் உங்களை கொண்டுருவாங்கன்னு சொல்றது வந்து நாக கலப்புகள், உங்களை கொண்டுருவாங்கன்னு சொல்ல வராங்க. விஷயங்களை புரியும் நினைக்கிறேன். சாதாரண ஒரு வெப்சீரிஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ப்ரோ, நீங்கள் நாகரோட கனெக்ட் பண்ணுறீங்கன்றா, இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தாங்க அவங்க ரகசியத்தை தெளிவாகவே ஓப்பனாக உடச்சு விட்ருக்காங்க. எல்லா வெப்சீரிஸும் எல்லா மூவிஸும் ஹாலிவுட்டில் பல கோடியெல்லாம் செலவு பண்ணி எடுக்கிறோட படங்களும் தமிழ்நாட்டோட குறிச்சது தான் இருக்கும். இந்த இடம் தான் ஆதியோட கனெக்ட் ஆகிருக்கு. பூம்புகார்லேருந்து குமரிக்கண்டம் வரைக்கும் இங்கே தான் இருக்குது. ஸோ ஆதி மரபணும் இங்கே தான் இருக்குது. இவங்களோட விஷயமும் அவங்களோட பகையும் இங்கே தான் இருக்குது. DNA தான் இங்கே ரகசியம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த கதைகளோட ஒரு சைடு மட்டும்தான் இத்தனை நாள் நான் பார்த்துருக்கேன். எல்லா கதைக்கும் ரெண்டு சைடு இருக்குது. நாங்கள் யாருன்னு நாங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் நாங்கள் அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.